We're taking it all the way. Sing it, Bhavani. Once again. Bad flavor. Go ahead, Craig. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. கலைகளுக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற கலைஞர்கள் ஏராளம். ஒவ்வொரு படைப்புக்காகவும் ஒவ்வொருவரது உழைப்பும் கடுமையாக இரத்தமாகவும் வியர்வையாகவும் சிந்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 5 நிமிடத்தில் பார்க்கப்படுகின்ற ஒரு பாடலுக்கு 5 நாட்கள் பலர் பாடுபடுகின்ற சம்பவம் எங்களுக்கு தெரியும். அதே போல 1.5 மணி நேரம் பார்க்கின்ற அல்லது 2 மணி நேரம் பார்க்கின்ற ஒரு திரைப்படத்திற்காக ஆயிரக்கணக்கானவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே திரையிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு பிம்பத்துக்காக அதற்கு பின்னால் உழைக்கின்ற உழைப்புகள் ஏராளம், மனிதர்களின் அர்ப்பணிப்புகள் தாராளம். ஆகவே கலைஞர்களாக பிறந்து ஒவ்வொருவரும் தங்களை நிலைநிறுத்த வேண்டும், தங்கள் அடையாளங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு படைப்புகளுக்காகவும் சிரத்தையோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களது படைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக, அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக, இந்த படைப்புகளை மற்றவர்களை சேர பண்ணுவதற்காக இந்த பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி அவ்வப்போது கைகோர்த்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் நீ நான் என்கின்ற காணொளி பாடலுக்கான கலைஞர்களோடு தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றோம். அதுக்காக இன்றைய தினம் நமது கலையகம் வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த நீ நான் பாடலுடைய இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான ரெஜி செல்வராஜா மற்றும் அந்த பாடலுடைய நாயகனாக பணியாற்றியிருந்த விதுர்ஷன் ஆகிய இருவரும் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் இருவரையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக அன்போடும் பண்போடும் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். ஒரு நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு ரஜியோட இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு சந்தோஷம் நான் நினைக்கிறேன். விதுஷன் இப்படி ஒரு நேர்காணல் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். என்ன என்னோட இங்கே ஓ இங்கே என்னோட உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நிறையவே படைப்புகள் இப்போ ரொம்ப அடிக்கடி டக்கு டக்கு டக்குண்டு நிறைய படைப்புகள் வரும். என்ன தெரியல, எங்களோட ஈழத்து படைப்புகளை பார்க்கின்ற பொழுது சில நேரங்களில் ஒரு பெரிய ஒரு இடைவெளி வரும், ஒரு பரந்த ஒரு வெளி மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. சில இடங்களை பார்க்க டக்கு டக்கு டக்குனு அடுத்தடுத்த படைப்புகள் வருது. அது எது அடிப்படையில் வச்சு என்ன காரணத்துக்காக அப்படி ஒரு இடைவெளியும் திடீரென்று அந்த ஒரு சுகப்பிரசவங்களும் வர்றது தெரியல. ஆனால் இப்போ பார்க்கிற பொழுது பல படைப்புகள், ஆரோக்கியமான படைப்புகளாக நாங்கள் பார்க்கக்கூடிய நிறைய படைப்புகளை நாங்கள் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அண்மையில் வந்த பாடல்களில் அனைகராலும் ரசித்து பார்க்கப்பட்ட ஒரு பாடலாக இந்த நீ நான் பாடல் இருப்பது வந்து விரும்பத்தக்கது. சரி, இந்த நீ நான் பாடலுடைய தொடக்க புள்ளி எப்படி ஆரம்பமாகியது உங்களோட குழுவுக்குள்ளே? ரெஜி, ஃபஸ்ட்டாக டிஆர்எம் பிக்சர்ஸில் இருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி அந்த நீனானோட ஆடியோ வந்து லான்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆடியோ கொடுத்து இப்படி ஒரு இதுக்கு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணணும்னு லாஸ்ட் இயர் நவம்பர் பிளான் பண்ண சாங். ஆஹா, அந்த டைமே பிளான் பண்ண சாங் தான். ஸோ ஆடியோ தந்தோடனே ஓகே, ஆடியோட டைம் டியூரேஷன்ஸ் ரொம்ப கம்மி. அடுத்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா ஒரு அவுட் ஆஃப் சிட்டியில் மலைநாடு பிரதேசத்தில் அப்படியான லொக்கேஷன்ஸில் எடுக்கணும்ன்றதும் அவங்களோட கேள்வியாக இருந்தது. அப்போ ஓகே என்னட்டு தான் நான் ஒரு அண்ட் அந்த அதோட அந்த மதம் சார்ந்த ஒரு ஐடியாஸும் அவங்கக்கிட்ட, அந்த பாடல் அதுக்காகத்தான் ஆரம்பிக்கப்பட்டன்ற ஐடியாஸும் அவங்கக்கிட்ட தான் வந்தது. ஸோ அதை வச்சு நான் ஒரு ஸ்டோரி இப்படி தான் வரப்போகுதுன்ற பிளான் பண்ணிவிட்டு ஓகே ஷூட் தொடங்குவோம்டா என்ன ஹீரோ ஹீரோயின் தேடுற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனது. அதுக்குள்ள எனக்கு வேறு இல்லை ஃபஸ்ட்டு. ஸோ நீங்களே ஹீரோ பண்ணல முடியாது? ஐயோ கடவுளே, அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் நிறைய பேர் ஐடியா பண்ணியிருந்தது. அதில் ஆர்ஜே நெல்வெல்லாம் நடிக்க இருந்தது சில டைம். பின்ன அவர் இந்தியா போனதால் அதை நடிக்க முடியல. அவர் நிறைய பேர் போன இடத்துல இவன் கேஷுவலாக அப்படியே ஒரு சாங் பண்ணுறான் கேள்விப்பட்டேன்னு பேசினேன். ஆமாடாண்டான் என்ன பார்த்தாலும் மனசுனா தெரியல. அவனே வாண்டட்டாக கால் பண்ணி பேசினான். என்ன பார்த்தா நான் ஆக்ட் பண்ண மாட்டேனான்னு கேட்டான். அப்படி ஓகேடா, நான் அவர்கள் லுக் டெஸ்ட் பண்ணுவோம், பார்த்துட்டு ஓகே ப்ரொடியூசர்ஸுக்கு அனுப்புவோம், அனுப்பி அவங்க ஓகே பண்ணிட்டா ஷூட்டை தொடங்குவோம் என்று சொல்லிட்டு இவனுக்கு அந்த ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு நாயகன் கேரக்டர் இருக்கு, அதுக்கான லுக் இருக்கா சின்னதாக டெஸ்ட் ஒன்று பண்ணோம். ஸோ அவங்க அசிஸ்டன்ட் அண்ட் மேக்கப் காஸ்டியூம் ஷகின்னு ஒருத்தவங்க. ஸோ அவங்களோட பார்லர் ஸ்டூடியோவில் வச்சு அங்கே காஸ்டியூம் மேக்கப்லாம் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தா ஓகே ஷூட் ஆகிறேன்னு சொல்லி போட்டு தான் இவரை ஹீரோவாக சூஸ் பண்ணி அப்படியே இப்போ இந்த அதுக்கான லொக்கேஷன் பார்க்குறது அந்த மாதிரி ஒர்க் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டுக்கு வந்தது. இந்த பாடலுக்குரிய இப்போ நீங்கள் சொன்னீங்க 2 மத, ஒரு மத நல்லிணக்கம் மாதிரி, அது அந்தந்த மதங்களுக்குரிய கட்டுப்பாடுகளுக்குள்ள ஏதாவது முரண்கள் இருந்தாலும் கேஷுவலாக சில மகள்வழிப்பு பாடல்கள் இன்றைகளை வந்து அந்த லொஜிக்கெல்லாம் பெருசாக பார்க்காம செய்துட்டு போகிறது வளமை. இப்படி இருக்கும்போது அந்த மத நல்லிணக்கம் என்ற அந்த உருவாக்கத்துக்கு பாடல் வரிகள்
அதற்கு ஒத்து போறதா இருக்குதா, அல்லது பாடல் வரிகள் ஒரு புறம் செல்ல இவர்களுடைய கதை தெரிவு, அதாவது இந்த இந்த லைனுக்குலாம் பயணிக்க வேண்டும் என்கின்ற ரெண்டும் வேறு வேறு ட்ராக்ல போற மாதிரி நீங்க ஃபீல் இல்ல? வரிகள் எந்த இடத்துலயுமே மதம் சார்ந்த எதுவுமே திணிக்கப்படலை. வரிகள் பொதுமையான காதல் சம்பந்தப்பட்டதாக இருந்தது. அது மதம் கட்டாயப்படுத்தது இல்லை எனக்கு, அந்த வரிகள் அப்படிதான் இருந்தது. அடுத்து வரிகள் சரியான குறைவு அதுல பாத்தீங்கன்னா, அது கொஞ்சம் கர்நாடக இசைகள் சார்ந்ததாக இருக்கும் அந்த பாடல்ல. அதில் நான் அந்த வரிகளும் சரி அந்த இசையும் சரி காதலை தான் மெயினாக முக்கியமாக நான் கருதுவேன். அதில் இரு மதத்தாருக்கும் ஏற்படுற காதல் எப்படி இருக்கும்ன்றதை காட்சிப்படுத்தல யோசிச்சிருக்கோம் அவ்வளோதான். ஏற்கனவே ஒரு ஸ்பார்க்கிங் ஒன்று வந்து போச்சுது, அந்த திருமணம் என்னும் நிக்காங்கிறத அந்த திரைப்படத்தினுடைய அந்த ஒரு விஷயம் அதுக்குள்ள அப்படி இழையோடி இருக்கிற மாதிரி உணர தோண்டிச்சுது. நீங்கள் அதை கொஞ்சம் தவிர்க்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண இல்லையா? அப்படி ஒரு இன்னொரு வித்தியாசமான பாணியில் அதை செய்யலாம்னு சொல்லி நீங்கள் யோசிக்க இல்லையா? இல்லை, எனக்கு எனக்கு அந்த தாட் எதுவுமே வரல. இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு அதுக்கு அது மாதிரி பார்க்க ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு இருக்கும்போது ஒரு இப்படி ஒரு என்ன முஸ்லீம் சார்ந்த ஒரு பையன் ஒரு ஹிந்து பொண்ணுக்கான லவ் என்ற ஒரு விஷயத்தை எனக்கு ப்ரொடக்ஷனில் இருந்து அறிவிக்கப்பட்டது. ஸோ அதை வச்சு ஸ்டோரி ஓகே, நாம் ஒரு எண்ட் கிளைமேக்ஸ் கொடுக்க வேண்டாம், அதை ஆடியன்ஸ்டே நாம் ஆடியோ ஆடியன்ஸ்டே விட்டுடலாம்ன்றதுல ஒரு இது இருந்தது. என்ன அடுத்தது ஓடியோட டைம் டியூரேஷன் சரியான குறைவு, நான் 2:45. அப்போ இதுக்குள்ள நான் ரொம்ப பெரிய கதையை சொல்லி முடிக்கலான்ற பிரச்சனையும் இருந்தது. அப்போ அதால் ஓகே, அந்த பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற ஒரு காதலை எப்படி கொண்டு போகலாம், அவனுக்குள்ள எப்படி அந்த காதல், அது எங்க முடிய போகுதுன்றதோட முடிச்சுக்கலாம். ஏன் இது உலகத்துல நடக்காத விஷயம் இல்லையே, எத்தனையோ விஷயங்கள் இப்படி இதே போல மதமாற்றலாக அந்த காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தப்பட்ட நிறைய சம்பவங்கள் இருக்குது. அந்த விதத்துல அது அதோட முக்கியமா அதை காட்சிப்படுத்தின அந்த அழகான, இப்ப அதை விஷுவலா நாங்க ஒரு ஸ்கிரீன்ல பார்க்க இருந்த அந்த அழகு அந்த பாடலை இன்னும் ரம்யமாக்கினதை காணக்கூடியதா இருந்துச்சு. விதுஷன், ஓகே, இந்த பாடல் நீங்கள் கேட்கும்போது இந்த கேரக்டருக்கு நீங்கள் ஷூட் ஆவீங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு முதல் வந்துச்சுதான்? ஃபஸ்ட்டு இது இந்த பாட்டு கிடைக்கலன்னு சொல் இப்படி ஒன்று வருதுன்னு சொன்னதே எனக்கு தெரியாது. அப்போ ஷகிட் அவருக்கா கதைக்க போன இடத்துல தான் இப்படி என்ன கேட்டாங்க, அப்படி இந்த பாட்டு ஒன்று இருக்குது ரெஜி கேட்டாங்கன்னு. அப்போ நான் இன்னொரு அந்த ஷூட்டுக்காண்டி லோங்கையார் வளர்த்துருந்தேன். அப்போ அது அண்டுதான் வெட்டினது. அப்போ இவர் என்ன வெட்டு சைட்டில் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் இப்போ அந்த தலைமையிலான் இருக்கிறேன். அப்போ இவர் செட் ஆக மாட்டார், அப்போ இதை விட ஒரு ஆக்களோடய பார்ப்ப மாட்டேன். அப்போ நான் வெட்டினா அப்புறம் இவர்களுக்கு தெரியாது. அப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் ஃபோட்டோ ஒன்று. அப்போ சகி சொல்லத்தான் சரி ஓகே ஒருக்கா வதச்சி பார்ப்போம் சொல்லிட்டு எடுத்தோடனே கண்டவாட்டுக்கு தம்பிட்டு இருக்கிறதுக்கு ஞாபகம் இருக்கா வந்து அப்படி வந்தது. இந்த பாட்டு கேட்ட பிறகு எனக்கு திரும்ப 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 நானே கேட்டுக்கொண்டு நான் கேட்டு கேட்க அந்த கேரக்டர் நானாகவே இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி இமேஜினேஷன் பண்ணி பார்க்க எனக்கு பிடிச்சிட்டுது. அப்போ அதுக்காங்கால இவன்ட்டு இருந்த ஒரு பாயிண்டா இது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், எப்படி செய்யணும் சொல்லி இவர்கிட்ட வற்புறுத்தியே கேட்டுக்கொண்டிருப்பேன். அப்போ அந்த கேரக்டர் அதால அந்த முஸ்லீம் கேரக்டர் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாது. அந்த இதில் அந்த அவையில் தொழும் போது அந்த ஒரு கருப்பு இருக்கும் மற்ற அதோட மக்களுக்கு உடனே பார்த்தோன்னே இவர் அந்த கேர்ள் கேரக்டருக்கு நான் ஃபஸ்ட்டு முஸ்லீம் கேரக்டர்ன்னு ஐடென்டிஃபை ஆகக்கூடாது. அப்போ பேருந்து அந்த கெப்போடையதான் ஐடென்டிஃபை ஆகணுன்றதுக்காண்டி இதில் அந்த பச்சை கலர் இது ஒன்று போடுவோம்னு இருந்தேன். அப்போ அது போட்டால் டைரெக்டாக தெரிஞ்சு அப்போ அது அந்த சின்ன சின்ன போகல அப்படியே தொப்பியும் போட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணுற முஸ்லீம் வந்து. அப்போ அந்தந்த இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொண்டு செய்யுது. எனக்கு அந்த பாட்டு ஒரு 2:35 அப்படி தான் இருக்கும். ஆனால் அது அப்படி திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு இப்போ வரைக்கும் கேட்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. இல்லை அது அழகான ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல். எனக்கு நான் ஒரு கப் கேட்கக்கூடிய அந்த என்ன சில நேரங்களில் வந்து பாடல் மட்டும்தான் எங்களோட மனசுக்கு பிடிச்சிருக்கும், பாடலுக்காக திருப்பிக்காக போகும். சில நேரங்கள் ஆக விஷுவல் நல்லா இருக்குது, பாடல் சரியில்லைன்னு விஷுவலுக்காக பார்ப்போம். ஆனால் இதில் ஒரு பெஸ்ட் ப்ளஸ் என்னென்னு சொன்னால் பாடலோடு சேர்ந்து பாடலுக்கு ஏற்ற வகையில் விஷுவலும் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக பொருந்தி இருக்கிறது வந்து அழகாக பயணிக்க வைக்குது. அதுலேயும் விதுசந்த கேரக்டர் என்று சொன்னால் சில நேரங்களில் வந்து நாம் அந்த பாட்டை கேட்கும்போது சில கேரக்டர்ஸ் அதில் துருத்தி கொண்டு நிற்கும், வெளியில் தள்ளி கொண்டு நிற்கும். ஆனால் விதுசந்த கேரக்டர் நேரடியாக நான் இந்த துறையில் ஒரு அளவு அனுபவம் இருக்கிறதால நான் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த அந்த கேரக்டரில் ஒரு முதிர்ச்சி ஒன்று தெரிஞ்சுது, அந்த கேரக்டரில் ஒரு ஆளுமை ஒன்று இருந்துச்சுது. அந்த கேரக்டர் ஓ இது இப்படித்தான், ஸோ இதையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்து தண்டு பாட்டில் போகிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த அந்த காதலை கூட அழகாக கையாளக்கூடிய ஒரு கேரக்டராக அந்த கேரக்டர் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு விதுசந்த கேரக்டரில்.
அதே நேரத்தில் அந்த பெண் கேரக்டர் பார்க்கலாம், அது ஒரு துடியாட்டமா சின்னனா ஒரு காதலுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற அல்ல ஒரு சின்ன ஒரு இம்ப்ரெஷனுக்காகவும் தன்னை பறி கொடுக்குற ஒரு அப்படி ஒரு மனநிலையில் இருக்கிற. அப்போ அந்த கேரக்டரைசேஷன் அது டைரக்டரோட இன்டர்வென்ஷனா அல்லது கேரக்டர்ஸ் தங்களை தாங்களை உள்வாங்கி செய்தாங்களோ தெரியல, பட் ஆனால் பெர்ஃபெக்டாக பொருந்து இருந்தது வந்து நல்லா இருந்தது. ஏன்னா ஆடம்பரமான கேரக்டர்ஸ் இல்லை. இப்போ நான் ஒரு ஒரு ரிவ்யூ மாதிரி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், ஆடம்பரமான பெரிய கேரக்டர்ஸ் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ரெண்டு கேரக்டர் அப்பா அந்த குட்டி பையன் ஒரு நாலு பேர் தான் அந்த பாடலுக்கு இருந்தது. ஸோ ஒரு குறிப்பிட்ட கணக்கான பட்ஜெட்டில் அழகான விஷுவலில் டெக்னாலஜி வைஸ் இது ஒரு அழகான ஒரு பாடலாக வெளிவந்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் வாழ்த்துக்கள் உங்களோட டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்து. ஏன்னா அண்மையில் வந்த பாடல்களுக்குள்ள ஒரு மிதமான ஒரு மெல்லிய ஒரு இறகால மனசை வரதுன காட்சியும் இசையும் வந்து இதில் இருந்துச்சு. முக்கியமாக இசை, அந்த இசையமைப்பாளர் யார்? இசையமைப்பாளர் என்ன ஆச்சரியம் எனக்கு தெரியாது. எனக்கு ஷூட்லாம் முடிச்சு எடிட் போகும்போது தான் போஸ்ட் கிரெடிட்ஸ் டீட்டெயில் வந்து ப்ரொடக்ஷன் டெக்கேக்கே தான் அனுப்புகிறார். அப்போ தான் நரேன் பாலகுமார் என்ன தான் எஸ் ரெண்டு பேர் வருது. அது வரைக்கும் எனக்கு மியூசிக் கம்போசர் யார் இருக்கு, இன்னும் எனக்கு அந்த நரேன் பாலகுமார் மற்ற ஹேம மாலினி நரேன் பாலகுமார் கம்போசர் அண்ட் சிங்கர். ஆமாம், கம்போசிங் அண்ட் சிங்கிங் அவர் தான். மற்றது லிரிக்ஸ் ரைட்டரும் ஒரு லேடி ஒரு ஆள். ஸோ எனக்கு இவங்க ஷூட்ல யார் கம்போசர்னா தெரியல, அவங்க எங்க இருக்காங்க எந்த கண்ட்ரி எதுவுமே எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் தெரியாது இல்ல எனக்கு தெரியல, கன்ஃபார்ம் நான் இந்தியானா நினைக்கிறேன். என்னாச்சு எனக்கு ஓடிய வந்தோன்னா நான் அதுல ஃபோக்கஸ் அப்ப எனக்கு மியூசிக்குமே பிடிச்சிருந்தது இல்லைன்னு இல்லை. நான் அதுல இமேஜின் ஒரு விஷுவலுக்குள்ள போனதை விட நான் அதுல ஃபோக்கஸ் பண்ணி ஷூட் பண்ணி முடிக்கணும்ன்றதால நான் இந்த ஆடியோ சைட்ல யார் பண்ணது அவர் எங்க இருக்காரு அடுத்த ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காரு எதுவுமே நான் விசாரிக்கல. லாஸ்ட்டாக அந்த போஸ்ட் கிரெடிட் டீட்டெயில்ஸ் கேட்கும்போது தான் அவர்கிட்ட பேரே வந்ததுக்கு தான் எனக்கு ஓகே இவர் தான் மியூசிக் கம்போசர் சிங்கர் இவர் தானா ஓகே. அப்புறம் ஒரு கேர்ள் லிரிக்ஸ் ரைட்டர் அப்புறம் வந்து இப்போ இந்த மிக்ஸ் மாஸ்டர் எல்லாம் வந்து ஆனால் சென்னை இந்தியாவாக தான் இருக்கும் எனக்கு தெரியும். உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல அழகாக மியூசிக் செய்து சாரி அண்ட் தேங்க்ஸ் சொல்லணும். நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மியூசிக் நல்லா அது நல்லா இருக்கு. உண்மையில் அந்த நரேன் பால பாலகுமார் நரேன் பாலகுமார் உலகத்தில் எங்க எந்த மூலையில் இருந்தாலும் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அவருடைய படைப்பு இன்னும் அவருடைய இசையில் அவருடைய தனித்துவம் தெரியுது. நிச்சயமாக இப்படிப்பட்ட திறமையுள்ள இசையமைப்பாளர்கள் இன்னும் இன்னும் அதிகப்படியாக வெளியில் வர வேணும். அந்த வாழ்த்துக்களோடு ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். இது உங்கள் பீட் பாக்ஸ். சிறிய இடைவெளியின் பின்னர் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இது பீட் பாக்ஸ் நீன் ஆன். அழகிய ஒரு காணொலி பாடலினுடைய அற்புதமான உருவமைப்போடு பயணித்த இரண்டு கலைஞர்களோடு தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அதனுடைய இயக்குநரும் ஒளிப்பதிவாளருமான ரஜி மற்றும் அந்த பாடலுடைய நாயகனான விது சார் இருவரையும் மீண்டும் அழைத்துக் கொள்ளலாம். வெல்கம் பேக். குறிப்பா எப்பொழுதுமே இந்த வலையங்கம் சார்ந்த சூழலே படமாக்கப்படுகின்ற பாடல்கள் அந்த காட்சியில் அவ்வளவு ஒரு ரம்யம் உருவாகும். உங்களுடைய லொக்கேஷன் அதை எப்படி நீங்க தெரிவு செய்வீங்க? அதுக்குள்ள இருந்து சுவாரஸ்யமான அனுபவங்கள் என்ன? இல்லை எப்பயுமே என்னோட மலையகத்தில் ஷூட் பண்ணுற சாங்குக்கு அங்கே ஒருத்தர் இருக்கார் லொக்கேஷன் மேனேஜர் பிளஸ் அசோசியேட் கேமராமேன். அவரோட கேமராமேன் என்னோட ப்ரொஜெக்ட்ல அவர் கூடுதலாக எப்பயுமே ஃபுல் சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணுவார். ஸோ முன்னுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் இப்படி ஒரு ஐடியா இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் இப்படி இப்படி வேணும்னு சொல்லிட்டு அவர் இமீடியட்டாக ரெஃபரன்ஸ் அனுப்புவார். இப்படி ஒரு லொக்கேஷன் இருக்கு, இப்படி ஒரு லொக்கேஷன் இருக்கு, இப்படி ஒரு லொக்கேஷன் இருக்கு அனுப்புவார். அப்புறம் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து எவ்வளோ டியூரேஷன், நம்ம ட்ராவல் பண்ணுற டைம், ஒரு நாளைக்கு எத்தனை லொக்கேஷன் போகலும், ரிட்டர்ன் வர டைம், ஸோ எவ்வளோ நாளைக்குள்ள இந்த ஷூட் முடிக்கலன்ற பாசிபிலிட்டிஸ் பார்ப்போம். பட் நான் என்ன கேட்குறேனோ அந்த லொக்கேஷன் அவர் கேட்குற மாதிரி அவர் அனுப்பிடுவார், அது சரியாக ஷூட் ஆகும். என்ன நடக்கும், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் டைம் பார்க்க அது எல்லாமே மாறும், அது நினைக்கிற மாதிரி அமையாது. சில டைம்ஸ் என்ன பிரச்சனை, நம்ம அந்த ஒரு லொக்கேஷன் போகலிட்டால் ஒரு நாள் போயிடும், போச்சுன்னா அவ்வளோதான், அப்புறம் மிச்சம் ஷூட்டிங் பண்ணிடலாம். அது இந்த பிரச்சனையால் சில டைமில் ஒன்றும் செய்யலாம், ஓகே சமாளிக்கிறதுன்ற சமாளிக்கிறதுல நிறைய நம்ம ஒரு இமேஜினில் வச்சுருக்க லொக்கேஷன் கிடைக்காது, ஆனால் அதை தாண்டி வேறொரு அழகிய லொக்கேஷன்ஸ் அழகான காட்சியாக கிடைக்கும். அது அதுவும் மாற்றம் இல்லை. எப்பவுமே எனக்கு அது அது நம்ம அடுத்து பேசிக்காக அங்கே எங்கே திரும்பி பார்த்தாலும் வடிவாக தான் இருக்கும். அது அது ஒரு விஷயம். இந்த பாடல் ஒரு 2.5 நிமிஷம் என்று சொல்லியிருந்தீங்க, அந்த 2.5 நிமிஷம் பாடலுக்காக மினக்கட்டு இவ்வளோ ஒரு தூரம் போகணும் என்று சொல்லி ஏன் யோசிச்சிங்க? அதை ஷோட்டாக முடிச்சிருக்கலாமே ஐடியா வர இல்லையா? இல்லை ரெண்டு விஷயம் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சைட்டில் வந்து இந்த பாட்டு எனக்கு அங்கே எடுக்கணும் என்று கேட்டிருந்தாங்க, அது ஒரு விஷயம். அடுத்த பாட்டு கேட்கும்போதும் எனக்கு இமேஜினேஷன் அங்கே தான் சரியாக இருந்தது, இல்லை அவ்வளோ தூரம் தேவையில்லை இங்கேயே எடுத்துருக்கலாம்னா எடுத்திருப்பேன். அந்த பாட்டு சரியாக இருந்தது, பாட்டு சரியாக இருந்தது. ஆடியோ கேட்கும்போது ஓகே அதோடய விஷுவல் அதுக்கான காட்சி அந்த மாதிரி இடங்களில் இருந்தால் நல்லா ஷூட் ஆகும்ன்றது எனக்கும் கரெக்டாக பட்டுச்சு. ஸோ அதால் ஓகே அங்கே தான் பிளான் பண்ணுது. மற்றபடி இப்போ நிறைய பாட்டு பண்ணிட்டேன் அதில், எனக்கு நான் அதில் வந்து ஒரு 3 பாட்டு தான் இந்த நுவர்லியா ஹட்டன் அந்த அந்த சைட்டில் மலையகத்தில் ஷூட் பண்ணேன், மிச்சம் எல்லாமே நான் இங்கே
ஜெஃப்னா சைடு. இதுல ஒரு விஷயம் கேள்விப்பட்ட, அந்த ஒரு கல்லில ரெண்டு மாங்கா அடிக்கிற மாதிரி நீங்க இந்த பயணத்துல வந்து ரெண்டு மாங்கா அடிச்சிருக்கீங்களே, அந்த ரகசியத்தை சொல்லலாம் இல்ல? இல்ல இல்ல, என்னடா அது, பாட்டோட டியூரேஷன் ஃபர்ஸ்ட் கம்மி ஆனோன்னா அப்ப எனக்கு இப்படி பாட்டு ஒன்று வேணும்னு ப்ரொடக்ஷன்ல கேட்டேன். நான் சொன்னேன், நம்ம ஒரு சாங்குக்கு இவ்வளவு தூரம் போறோமே, ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட், நம்ம இன்னொரு சாங் ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஷூட் பண்ணாலும் எங்களுக்கு அதில் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் ஆக போகுது, தவிர ரெண்டு சாங்கை பண்ணுவோமான்னு கேட்டிருந்தேன். ஏன்னா என்னட்ட ஆல்ரெடி ஒரு சாங் இருந்தது, சாய்தர்சனோட ஒரு சாங் உண்டு, அது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான சாங். அப்போ அது ஒரு பிளான் பண்ணுற பிளானில் இருந்துருக்கு, நான் அந்த ஓடி அனுப்பணும், பிடிச்சிருந்தா பண்ணுங்க, என்னட்டு ஓடி அனுப்பினா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகே என்னட்டு சொல்லிட்டு, அப்போ நான் சொன்னேன் நீ நானுக்கு ரெண்டு நாள், மற்ற சாங்குக்கு ஒரு மூணு நாள் ஷூட் தேவைப்படும் கட்டாயம். அது அதோட அது வந்து 5-2 நிமிஷம் அதோட டியூரேஷன் கூட, அடுத்த ஸ்டோரியோட ட்ராவல் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு 6-6.5 நிமிஷம் விரப்போகுது ஃபுல்லாக அந்த சாங். ஸோ சீன்ஸ் நிறைய இருக்குது, ஸோ அதெல்லாம் அதுக்கு அதுக்கான ஷூட் டேட் பண்ணுது, கிட்டத்தட்ட 7 நாள் நின்று 5 நாள் ஷூட் பண்ண சாங்ஸ். ஸோ அது லக்லி என்னென்னா அந்த ஆடியோ அவங்களுக்கு பிடிச்சதால அவங்க ஓகே பண்ணுறேன்னு சொன்னதால எனக்குள்ள ரெண்டு சாங் ஷூட் பண்ணாங்க, இப்போதான் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, மற்றதுக்கான வேலை போயிட்டு இருக்கு, அதுவும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிருக்கும். அது அது சொல்லுங்க, அது இந்த விட இன்னும் பெட்டரா இருக்கும் சொல்லி கொஞ்சம் பிரம்மாண்டமா பிரம்மாண்டமா இருக்கு. சரி ஓகே, ரஜி உங்களுக்கு ஒரு ஓர வஞ்சனை அல்ல, உங்களுக்கு ஒரு வஞ்சகம் செய்த மாதிரி நீங்க இந்த பாட்டுல நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? என்ன சொன்னா நான் ஒரு விஷயத்துல ஃபீல் பண்ணேன். ஆமா, என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே என்னட்ட கேட்ட வேண்டாம், நீங்க அந்த கையை பிடிக்காம பாட்டு இன்னும் கொஞ்சம் தான் சொல்லுவோம் போயிருக்கு, காதல் காதல் கூடியிருக்கு இல்ல, கையை தொட்ட பிடிச்சிட்டேன். ஏன்னா இவற்ற இதுல வந்து நமக்கு எந்த இதுவுமே கண்டினியூ ஆகாது, கண்ணியமே கட்டுப்பாடே உருவமான ஒரு கேரக்டரா வந்து நீங்க காட்டிட்டு அந்த அந்த பிள்ளைய மட்டும் கொஞ்சம் ஆட விட்டு இருக்கீங்களே, ஏன் இவருக்கு ரெண்டு ஸ்டெப்பை கொடுக்கணும்னு சொல்லி நீங்க தோணலையா? விதுசன் நீங்க இதை பத்தி அவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் நீங்க விட இல்லையா? இல்ல உண்மை என்னன்னா, இப்ப அதுல இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து கதாநாயகியோட அவைய சுற்றி நகர், அவாவோட அவா சுத்தி நகர்ற காதல் தான், அவாவோட லைஃப் தான் அது, அவாக்குள்ள இருக்கிற விஷயம் தான் அது, அதுக்குள்ள இவர் ஒரு பாட்டா வந்து போறாருன்றதான் எனக்கு பட்டது. அப்ப அதான் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் அவனுக்கு இருக்காது, உங்களோட உங்களோட எண்ணம் சரியானது. என்னன்னு சொன்னால் இவர் ஆட வச்சிருந்தீங்கன்னா இவர கேரக்டர் கேரக்டர் போயிருக்கு, அம்புட்டுதான். நான் சும்மா ஒருக்கா போட்டு பார்த்தேன், ஐடியா வச்சிருக்கீங்களா? இருந்தாலும் இருந்தாலும் அந்த ஒரு இமேஜினேஷன் போர்ஷன்ல ஒரு சின்ன சொல்லி போட்டுக்கலாம், ரஜினி நடந்து வரைக்கும் இவர் அந்த ஒரு ஷாஜகான் கரெக்டர் மாதிரி இமேஜின் பண்றேன்னு சொல்லிருந்தீங்களே, அந்த இமேஜின் போர்ஷன் வந்து அதுக்கு செய்திருந்தா இவருக்கான ஏதாவது ஒரு மூமெண்ட் போயிருக்கும் என்ன? இல்ல உண்மை அது ஒரு இமேஜின் இருந்தது எனக்கு வந்து ஒரு ராதை, அதாவது ராதையும் ஷாஜகானும் அதுல ஒரு பெர்ஃபார்ம் பண்ண அப்படி இருக்கும்ன்ற ஒரு பெரிய ஒரு இமேஜின் இருந்தது. அது ரொம்ப விருப்பப்பட்டேன், எனக்கு அதுக்கான சரியான லொக்கேஷனும் கிடைக்காததும் நேர பிரச்சனை, அது இன்னும் கொஞ்சம் அதை எடுத்திருந்தாலும் அந்த பாட்டுக்களை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதுக்குள்ள எல்லா ஆயத்தத்துடையும் தான் இருந்தேன் ஃபுல்லா, எல்லாமே லொக்கேஷன் ஒன்று தான் எனக்கு பிரச்சனையா இருந்தது, லொக்கேஷன் நான் நினைச்ச மாதிரி அமையலை, அது ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது எனக்கு. இனிமேல் நல்ல பாட்டு செய்யும் போது தயவு செய்து இசையமைப்பாளர்களே உங்கள்ட்ட ஒரு பணிவான வேண்டுகோள், நல்ல பாட்டை செய்யும் போது அதை கொஞ்சம் எங்க நாங்க உதப்படுறோம்னா, ஸ்டோரி டெல்லிங் தான் பிரச்சனை. இப்போ நம்ம ஒரு மூண்டேஜாகவே பாட்டை எடுத்து முடிச்சிடலாம், முடிச்சா அங்கே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. நம்ம கதையை சொல்ல வரவங்க கதை சொல்ல வர்றதுக்கான, இப்போ அதில் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த என்ன கிருஷ்ணர் பொம்மையை கொடுத்துட்டு அவர் நடந்து போகும்போது கப் போட்டோன்னு தான் அவட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறும், மாறினாலே திரும்ப அதை நான் ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுத்தா ஆகணும் இல்லை, இம்மிடியேட்டா நான் அதை சுருக்க முடியாது, அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் அந்த அது உருவாக்கத்துக்குரிய புள்ளி. ஓ அப்ப எனக்கு, ஓ எஸ் அதான் ஒண்ணு, அப்ப எனக்கு அது பெரிய, அது ஆல்ரெடி லென்தா தான் இருந்தது, நான் அதுல ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமா ஓகே இதுக்கு முன்னுக்கு தேவையில்லை, இதுக்கு பிறகு தேவையில்லை, இன்னும் ஷார்ட் ரீஎடிட் நிறைய போச்சு, நிறைய ரீஎடிட், அது அப்படிதான் எனக்கு ஆடியன்ஸுக்கு அது விஷயம் புரியணும். அதே மாதிரி இந்த டைமுக்குள்ள நான் ஷோட் பண்ணி ஆகணும், இவங்க கப் போடுற டைம், இவங்க டேர்ன் பண்ற டைம், அதை பிடிக்கிற டைம்னு நிறைய, அது எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு. நம்ம சீனை எடிட் பண்ணா அந்த ஒரு சீன் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் இருக்கு,
ஏன்னா அவன் நடந்து போகிறதே நிறைய கட்ஸ் இருக்குது. வைடில் அந்த இடத்தை எக்ஸாபிள்ஸ் பண்ணி இப்போ தம்பியோட காய்ச்சிட்டு வர்றது, ரோட்டை டேர்ன் பண்ணுறது, க்ராஸ் பண்ணுறது, இது விழுகிறது, ரெண்டு பேரும் ஒரு பாக்கைக்கு அவன் கண்டுக்காமல் இருக்கிறது, அப்படி நடந்து போகிறது, இவ்வளோ சீன் இருக்குல்ல, இவ்வளோ சீனுமே காட்ட போனால் ஒரு நிமிஷம் போனோம் எனக்கு அதுக்கு மாதிரி. சரி, சில நேரங்களில் வந்து நாம இல்லை நீங்கள் அப்படி சுருக்கிறது நல்ல வேணும்னு சொன்னால், நாம் எப்போவுமே யோசிச்சு கொண்டு இருக்கிறோம் எதையுமே கிளியர் கட்டாக தெளிவாக ஒன் பை ஒன்னாக நாங்கள் ஆடியன்ஸுக்கு கொடுக்க மட்டும் நாங்கள் யோசிப்போம். ஆனால் ஆடியன்ஸ் எங்களை விட இப்போ அட்வான்டேஜாக போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் கொடுத்தாலே அது எஸ்டாப்ளிஷ் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் ஆயிடும். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நீங்க இப்படிப்பட்ட எடிட்டிங் மெத்தட் தான் அது ஓகேயா இருக்கும். ஸோ ஜம்ப் கட்டோ எப்படி என்னவோ அதை செய்து ஜம்ப் கட் நிறைய அதில் வரும், அதில் வர வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு பாசிட்டிவ் என்ன சொன்னா, ரஜி இப்போ நீங்க ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கீங்க, ஒரு டிரெக்டராக இருக்கிறீங்க. ஸோ ஒரு டிரெக்டராக இருந்தால் ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருந்தால் அதே நேரத்தில் ஒரு எடிட்டராகவும் இருக்கிறீங்க. ஸோ இந்த மூன்றும் வந்து ஒண்டா சேரக்கில் வந்து அது ஷார்ட் எடுத்துட்டு போயிருக்கலே உங்களுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு உங்களுக்கு வந்துடும். அது உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். ஸோ அதை விட முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் நீங்கள் வந்து அந்த கேமராவை கையாள்றதுல எக்ஸ்பர்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதில் அந்த கிம்பிள் யூஸ் பண்ணுற விஷயம் இருக்கு தானே, அந்த மூமெண்ட் ஷாட்ஸ். இதில் பெருசாக பார்த்தோம்னு சொன்னால் பெரிய ஃப்ரேம்ஸ் எதுவுமே ஸ்டில் ஃப்ரேமாக இருக்கிறது கிடையாது, ஏதாவது ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் வந்து போய்கொண்டிருக்கும். அது இப்போ இருக்கிற ஒரு அழகான அழகியல் உண்மையில் அது வந்து உங்களுக்கு சேலஞ்சாக இருந்தது, அல்லது ஓகே இந்த பாட்டுக்கு வந்து அந்த மூமெண்ட் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை வந்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு தான். இல்லை சாங்கில் டெக்னிக்கலாக புதுசாக யூஸ் பண்ணன்று இல்லை, ஜிம்மில் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு ஷார்ட்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக கிரியேட் பண்ணலாம்ன்றது தான். ஏன்னா இப்போ ஷூட்டுக்கு போனால் ஜிம்மி இருந்தால் நல்லா இருக்குமேனு தோணும். ஒரு 20 feet ஜிம்மி இருந்தால் நான் இன்னும் அந்த ஷார்ட்டை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன், அந்த லொக்கேஷனோட சேர்த்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன்னு தோணும். ஆனால் அதுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் அது நிறைய பிரச்சனை, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த ஜிம்மி என் ஜிம்பில் இருந்தால் எப்படி இருக்கும், ஓகே அப்போ அது ஐடியா பண்ணி ஓகே என்னால் 20 feet உயர்த்த முடியாது, பட் என்னை விட ஒரு 2 feet ஹைட் பண்ணி செய்யலாம்னா ஓகே அதுலேருந்து நான் ஷார்ட்ஸாக கம்போஸ் பண்ணுவோம். இப்படி தான் நான் அங்கே ஐடியா பண்ணுறது. இப்போ இல்லாத எக்யூப்மெண்ட்ஸ் என்ன எனக்கு விஷுவல் தருதோ அது என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் எப்படி கம்போஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. ஸோ இந்த சாங்குக்கு நீங்கள் பார்ப்பிச்ச டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது என்னென்ன? சோனி FX3 கேமரா, ஜிம்பிள், அப்புறம் சிக்மா லென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான், ஒரு அந்த லைட் எல்இடி லைட் வந்து அந்த அது நைட் போர்ஷன்ஸ் அது இருக்கு. மோஸ்ட்லி எல்லாமே நம்ம பவுன்ஸ் பண்ணுற ரிஃப்ளெக்டர் தான் யூஸ் பண்ணுவோம், ரெண்டு ரிஃப்ளெக்டர், ரெண்டு அசிஸ்டன்ஸ், அவங்க அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு டெக்னிக்கலாண்டுக்கு நம்மக்கிட்ட ஒரு அந்த ஒத்த ரெண்டு கை, அவ்வளோதான், இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. இந்த பாட்டு வெளிவந்ததுக்கு பிறகு உங்கள்ட்ட பார்வையாளர்களும் இருந்து வந்திருக்கிற ரெஜிக்கு என்ன வந்திருக்குது? டே ஒரு மீம் ஒன்று ரெடி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கு. பாட்டு பார்த்தா எல்லாருமே நல்லா இருக்கு, விஷுவலாக நல்லா இருக்கு. டிரெக்ஷனில் கொஞ்சம் அந்த எண்டு முடிக்கல எனக்கு கவலைப்பட்டாங்க. செகண்ட் பார்ட் இருக்கான்லாம் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு 50,000 வியூஸ் கொண்டு வாங்கினா செகண்ட் பார்ட் எடுக்க, அதை நீங்கள் முதல்ல கொண்டு போய் சேருங்க, பாட்டு சக்ஸஸாக கொண்டு போய் சேருங்க, அதுக்கு அப்புறம் அதை பற்றி யோசிக்கலாங்க. அப்புறம் சில பேருக்கு அதை புரியலை, நான் எண்டை வந்து ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் விட்டதை அவங்களுக்கு புரியலை, பாட்டு முடியாத மாதிரி இருந்துச்சு. சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு உடனே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. டெக்னிக்கலாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குந்தாங்க, விஷுவலாக எல்லாமே பிடிச்சிருந்தாங்க. நான் எதிர்பாராத நிறைய பேர் எல்லாமே அது நோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஒரு டிரெக்டரை நான் ஒர்க் பண்ண இடத்த நோட் பண்ணி டிரெக்டர்ஸ் விஷ் பண்ணியிருந்தாங்க. ஒரு கேமராமேனாக நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்றது இன்னொரு கேமராமேன் சரி, மற்றவங்களும் இந்த ஷார்ட்ஸ் நல்லா இருக்குது விஷயம் அண்ட் எடிட் கட் உட்பட. அப்போ நான் என்ன நினச்சி செஞ்சனோ அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற அளவுக்கு ஒரு திருப்தி இருக்குது. ஆனால் என்னென்னா இதெல்லாம் ஓகே, எல்லாம் நல்லா இருக்குது, அந்த மாமன்ன படத்துல வடிவேல் என்னங்க ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி பாட்டு தான் ஓடு இன்னும் ஓடுதில்ல என்று அது அது ரன் பண்ணும். நீங்க அந்த இடத்துக்கு யோசிக்காதீங்க. விது நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு உங்களோட ஆக்டிங் அது உங்களோட கரெக்டர் தொடர்பான இந்த கமெண்ட்ஸ் வந்து நீங்க? எனக்கு வந்து 99% வந்து சொன்ன ஒரே கமெண்ட், டியூரேஷன் பத்திலடா நல்லா இருக்கடா, எங்கடா பழக்கன்னு முடிஞ்சிட்டு எல்லாரும் எனக்கு கோல் பண்ணி கூட விஷ் பண்ணலாம். இது வரைக்கும் கண்டக்டில் இல்லாதவங்க கூட நம்பர் எடுத்து கால் பண்ணி ஊரில் கூட எல்லோரும் வந்த பழைய ஆக்கள் கூட பார்த்துட்டு விஷ் பண்ணுவாங்க. என்னென்னா நல்லா இருக்குது, ஏன் டக்குன்னு நீங்கள் முடிக்கிட்டீங்கண்டு. அப்போ அது என்னத்தை சொல்கிறது, நான் பாட்டில் பாட்டு ஒடுக்கிற இருக்கிற மாதிரி தான் சின்ன லீட் ஒன்று இதில் கொடுத்துருக்காங்க. எனக்கு கூட அந்த விது செய்த சில சில வேறு வேறு கேரக்டர்ஸை விட இந்த கேரக்டரில் ஒரு ஒரு மேச்சூரிட்டி, ஒரு 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 இம்ப்ரெஸ், ஏதோ ஒரு 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 ஈர்ப்பொண்டு இருந்த மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. என்ன பிரச்சனைன்னா தேவையில்லாமல் அந்த முடியை வளர்த்து கொஞ்சம் வேறு கேரக்டர்ஸ் ஸ்டைலிஸ்க்குள்ளே கொஞ்சம் காலம் போக வலிக்கிட்டார் 2 years. அப்போ அது அது ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்டோட நேச்சர்லேருந்து அப்படி அது மாறிடுச்சு. எனக்கு இதுல கொஞ்சம் ஃபீல் ஆனது, கொஞ்சம் சில ஒரு ஒரு காதலியை நீ பாக்குறதுக்கான காதல் பார்வையிலேயே எனக்கு நிறைய டேக் போனது.
ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. இவர் வந்து என்னடா ரீசெண்டாக வந்து நிறைய ப்ரொஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஒரு ஊர்க்கார ஆள், சம்டைம்ஸ் சின்னடா ஸ்மால் ரவுடி மாதிரி ஏமாத்து கேரக்டர் அந்த அப்படி கொஞ்சம் கேரக்டர் கொஞ்சம் பண்ணது. அப்போ அந்த லுக்குகள்லேயே ஃபாலோ பண்ண வழிகிட்டோன்னு என்னாச்சுன்னா இம்மிடியேட்டாக நம்ம இங்கே லவ்ன்றதுக்குள்ளே வரைய ரொம்ப பெரிய கேப் தானே என்ன கனா கண்டின்ற சாங் 2019 20 என்ன 21 த்ரீ இயர்ஸ்க்கு பிறகு தான் லவ் சாங் பண்ணுறேன். ஓகே 2021 ஒரு சாங் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் விடையில ஒன்றுமே பண்ணல. அதுக்கப்புறம் முடியெல்லாம் வளர்த்து வேற வேற கேரக்டர்ஸ் பண்ண ஒழுகிட்டதால இதுக்குள்ள கொஞ்சம் சிவன் சாங் வாழ்த்துக்கள். அதை விட ஒரு டிராமேட்டிக்கல் எண்டிங் வந்து நாங்க பார்க்க கூடியா இருந்தது கிளைமேக்ஸ். அதாவது இப்ப நாங்க டிராமா பாட்ல நாங்க பாக்கல ஃபோரம் தியேட்டர், அதாவது கலந்துரையாடல் அடங்குண்டு ஒன்று இருக்கு. அதுல வந்து நாங்க சில நேரங்கள்ல நடிச்சுட்டு இது இந்த முடிவு எப்படி வரும் நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் சொல்லி ஆடியன்ஸ் நோக்கியே அந்த முடிவை விடுறது. சோ அப்படி ஒரு எண்டிங்க நாங்க இதுல ஒரு டிராமேட்டிக்கல் எண்டிங்க பார்க்க கூடியா இருந்தது. சோ வித்தியாசம் அது பார்வையாளர்களோ தகப்பன் சம்மதி பெற இல்லையா, இதுக்கு பிறகு எப்படி வரும் ஈவன் அதை ஒரு பார்ட் டூ எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தா கூட எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருங்க. பார்ட் ஓரத பார்த்து அந்த பார்ட் டூ நாங்க எல்லாருமே எதிர்பார்ப்போம். சரியா, பெஸ்ட் ஆஃப் லக். எல்லாருமே நல்லா செய்திருக்கிறீங்க. நல்ல ஒரு பாட்டை பார்த்து ஒரு திருப்தி எல்லாருக்குமே இருக்குது. நிச்சயமா அந்த பாடல் இன்னும் அதிகப்படியான பார்வையாளர்களை சென்றடையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அந்த வாழ்த்துக்கள் உங்களும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இந்த கலையகத்தில் அழகாக இந்த அனுபவத்தை சுவாரஸ்யமாக பகிர்ந்து உங்களான இருவருக்குமே எங்களுடைய டான் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்திலே மக்களிடம் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான், எங்களுடைய கலைஞர்களுடைய படைப்புகளை நீங்கள் ஆதரியுங்கள். அவர்களுடைய படைப்புகளை உலகறிய செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு பிடித்தமான வரையில் பிடித்தமான விதங்களிலே அவற்றை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கூடுதலாக இப்பொழுது இருக்கின்ற சமூக வலைத்தளங்கள் அவற்றை பிரதிபலிப்பதாக அமைந்து விடுகிறது. ஆகவே இந்த நீ நான் என்ற பாடல் நிச்சயமாக பாருங்கள், பார்த்து உங்களுக்கு பிடிக்கும், அதனை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்தோடு உங்களுடைய கலைஞர்களுக்கான ஆதரவை முழுமையாக வழங்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக நானும் உங்களிடம் வேண்டுகோளை விடுத்துக்கொண்டு இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்து கொண்டது எங்களுடைய நேர் சொந்தங்கள் அனைவருக்குமே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே தொழில்நுட்ப உதவி வழங்கிய தனுப்புரிய அவர்களோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் கேலிஸ். நன்றி நேர்களே.